இன்று காலை இலங்கையிலே தென்பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கை முழுவதும் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியிருக்கிறது. ஹம்பாந்தோட்டை மாவட்டம் பெலியத்தை பகுதியில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்ற வேளையில் டிஃபெண்டராக ஜீப் ஒன்றில் பயணித்த ஐவரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 4 பேர் ஸ்தலத்திலேயே பலியாகி இருந்ததோடு 5 அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் பலியாகி இருந்ததாக போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவா அறிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தை பற்றி ஆராய்கின்ற வேளையில் மிகுந்த பரபரப்பான மர்ம செய்திகள் சில வெளியாகி கொண்டிருக்கின்றன. கொல்லப்பட்ட ஐவரில் ஒருவர் ஹம்பாந்தோட்டை பகுதியிலும் பெலியத்தை பகுதியிலும் நன்கு அறியப்பட்ட தெற்கின் பிரபலமான அரசியல்வாதிகளில் ஒருவராக உருவாகி வருபவர் என்று சொல்லி அறியப்படுகிறது. அப்பே ஜனபத பக்ஷய எங்கள் மக்கள் சக்தி கட்சி என்ற பெயரில் அண்மை காலமாக தேர்தல்களில் போட்டியிட்டு வந்த கட்சியின் தலைவரான சமன் பெரேரா என்பவரே இவ்வாறு கொல்லப்பட்ட ஐவரில் ஒருவராவார். இவரது கட்சி அண்மையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஒரு ஆசனத்தை வென்றெடுத்திருந்தது. அந்த ஆசனம் தொடர்பாகவும் சர்ச்சைகள் பல இடம்பெற்றிருந்ததை பற்றி செய்திகள் வாயிலாக நாங்கள் அனைவரும் அறிந்திருப்போம். அத்துரலிய ரத்னத்தேரோ ஞானசார தேரோ போன்ற பௌத்த மக்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்ட பௌத்த பிக்குகள் பலரும் இந்த கட்சியிலே சமன் பெரேராவின் கீழே போட்டியிட்டிருந்தார்கள். எங்கள் மக்கள் சக்தி கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வென்ற அந்த ஒரு ஆசனத்தில் யார் நாடாளுமன்றத்துக்கு செல்வது என்பது குறித்து நீண்ட வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று பின்னர் வழக்கு விசாரணைகள் வரை சென்றதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அத்துரலிய ரத்னதேரோ இதன் மூலமாக தான் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி இருந்தார். ஞானசார தேரோவும் இதன் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக தான் மாறுவதற்கான அவாவையும் ஆரம்பத்திலே வெளிப்படுத்தியிருந்தார் என்பதும், சமன் பெரேரா பௌத்த பிக்குகள் யாராவது ஒருவரை அனுப்ப வேண்டும், தான் இதன் தலைவராக இருந்தால் போதும் என்று சொல்லி குறிப்பிட்டதும் இங்கே முக்கியமான ஒன்று. சமன் பெரேராவை பொறுத்தவரையில் பாதாள உலக குழுக்களோடு அவருக்கு இருந்த தொடர்பும், பௌத்த பிக்குகளின் மத்தியில் அவருக்கு இருந்த ஓரளவு ஆதரவும், உள்ளூர் மக்கள் மத்தியில் அவர் அறியப்பட்ட ஒருவராக இருந்ததும், இத்தனை காலமும் பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்பட்டவராக இருந்தாலும் அவர் மீதான வழக்கு விசாரணைகள் பெரிய அளவில் வெளியே பேசப்பட்டிருக்கவில்லை என்று காரணமாக இங்கே அமைகிறது. இது மட்டுமல்லாமல் சமன் பெரேரா கடந்த 2019 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர் என்பது முக்கியமானது. பாதாள உலக குழுக்கள் பலவற்றோடு இவருக்கு இருந்த தொடர்புகள் இந்த கொலை சம்பவத்தின் பின்னர் அதிகமாக வெளிப்பட்டிருப்பதாக இப்போது ஊடகங்கள் பேசுகின்றன. முன்னதாக பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்பட்டவராக சமன் பெரேரா தேடப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2022 இடம்பெற்ற சம்பவம் ஒன்றின் காரணமாக இவர் கைது செய்து சிறை வைக்கப்பட்டிருந்தார் என்பது முக்கியமானது. பெலியத்தை தங்காலை பகுதிகளில் ஒரு வர்த்தகராகவும் அரசியல்வாதியாகவும் இனம் காணப்பட்ட சமன் பெரேரா காலி இந்துருவ பகுதியில் இயங்கி வந்த ராயல் பீச் ஹோட்டல் என்ற உணவக விடுதிக்கு சொந்தக்காரராக இருந்தார். இதனால் ராயல் பீச் சமன் என்ற பெயரிலும் அவர் அழைக்கப்பட்டு வந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். 2019 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சமன் பெரேரா பின்னர் 2022 குடாவல பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் ஒன்று தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தவர். அண்மை காலமாக இடம்பெற்று வந்த பல்வேறு பாதாள உலக குழுக்களின் மோதலில் சமன் பெரேராவுக்கு தொடர்பு இருப்பதாக உள்ளூர் போலீசார் தெரிவித்து வந்திருக்கின்றார்கள். இதனாலும் சம்பவம் இடம்பெறுவதற்கு முதல் கொழும்பிலிருந்து தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை வழியாக டிஃபெண்டரக ஜீப்பில் சமன் பெரேரா உட்பட 5 பேர் பயணித்து வந்திருக்கின்றார்கள். பெலியத்த வெளியேற்றத்தில் வெளியேறிய பிறகு வீதியின் அருகே இவர்கள் நிறுத்தி வைத்திருந்த வேளையில் பின்னால் வந்த பிக்கப் ரக வாகனம் ஒன்றில் வந்த ஒருவர் இவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட நேரம் பின்தொடர்ந்து இந்த பிக்கப் வண்டி வந்திருக்கலாம் என்று இப்போது சாட்சியங்கள் வாயிலாக தெரிவிக்கப்படுவதாக போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவா தெரிவித்திருக்கிறார். பிக்கப் ரக வண்டியிலே வந்த துப்பாக்கிதாரி டிஃபெண்டரக ஜீப்பிலிருந்து இறங்கிய வாகன ஓட்டுநரை முதலில் சுட்டுக் கொண்டதாகவும், அதன் பின்னர் சரமாரியாக டிஃபெண்டரக ஜீப்புக்குள்ளே இருந்தவர்கள் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் அந்த பிக்கப் வண்டி அதே பெலியத்தை வெளியேற்ற வழியாக தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொஸ்கோட சுஜி என்று அழைக்கப்படுகின்ற பாதாள உலக குழு கோஷ்டியோடு நீண்ட காலமாக இருந்து வந்த பகையே சமன் பெரேராவின் கொலைக்கான காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவேளையிலே அண்மை காலமாக பதில் பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோளின் உத்தரவின் அடிப்படையில் இடம்பெற்று வருகின்ற யுக்திய தேடுதல் நடவடிக்கை மூலமாக நாளாந்தம் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு வருவது, இதில் போதைப்பொருள் குற்றவாளிகள் மட்டுமல்லாமல் திட்டமிட்ட குற்றவியல் சம்பவங்களோடு தொடர்பட்ட பல்வேறு நபர்கள் அதுபோல பல்வேறு குழுக்கள் கைது செய்யப்பட்டு வருவதோடு ஆயுதங்களும் மீட்கப்பட்டு வருவது இங்கே கவனிக்கக்கூடியது.